சரிங்க ஐயா, என்னோட அதாவது ஞான பிரிவுக்கு அப்புறம் என்னோட அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமா ஐயா? பகிர்ந்துக்கிடுங்களேன். சரிங்க. அதாவது இப்ப ஞான புரிதலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட லைஃப்ல வந்து புறத்துல பெருசா ஒண்ணு மாற்றம் இல்லைங்க. ஆனா பாத்தீங்கன்னா அகத்து அகத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல எதிர்காலத்தை பத்தி பயம் அதிகமா இருக்குங்கய்யா. அதே மாதிரி இறந்த காலத்தை பத்திய அந்த வருத்தங்க கவலைகள் இருக்குங்க. அடிக்கடி நினைச்சு பார்த்து வருத்தப்படுற மாதிரி அந்த இது இருக்குங்க. எதிர்காலத்தை பத்தி பயமும் அதிகமா இருக்கும் முதல்ல. இப்ப ரெண்டுமே வருதுங்க, ஆனா வந்த ஒரு என்ன சொல்ற ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் அல்லது 1 செகண்ட்லயே கூட மறைஞ்சிருதுங்க. இப்பவும் அந்த இறந்த காலத்தை பத்திய கவலையும் எதிர்காலத்தை பத்திய பயமும் இருக்கு, ஆனா வந்த சில வினாடிகள்லயே மறைஞ்சிருது. நல்லா உணர முடியுதுங்கய்யா அந்த ஞான புரிதல் பிறகு. அதுக்கப்புறம் எனக்கு எப்பவுமே இருக்கு. முன்ன கொஞ்சம் குறைச்சுக்கிட்டேன், ஆனா இப்பவும் கோபம் வருதுங்க. வருதுன்னா அது என்ன சார்ந்திருக்கவங்களதான் பாதிக்குது, என்ன அது பாதிக்கிறது இல்லைங்க. அதனால சில நேரம் வந்து எனக்கு கொஞ்சம் வருது, ஃபீலிங் வருதுங்க. அதுவும் குளோல போயிருது, நம்மளை பாதிக்கல ஆனா நம்மளை சார்ந்தவங்களை கொஞ்சம் அது பாதிக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்குங்க. அதுவும் ஃப்ளோல போயிருதுங்க அந்த வருத்தமும். இதான் வந்து என்னோட கொரோனாவோட வீட்லயே இருக்கிறதுனால கொரோனா பிரச்சனைனால இப்பவும் கூட அந்த பெருசா பாதிக்கலைங்க. அந்த 1 மாசம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியலைங்க. இத்தனைக்கு நான் வெளியில போச்சு, வீட்லயே தான் இருக்கேங்க. ஆனா வந்து அந்த 1 மாசம் கடந்து போனது வந்து எனக்கு சும்மா எப்பவும் போலதாங்க, எந்த வித்தியாசம் தெரியலங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் வீட்டுல இருக்கனாலே ரொம்ப கஷ்டமா இருந்தீங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1 மாசம் ஆக போகுது, அந்த ஃபீலிங் மாதிரி இருக்கீங்க. அதனால இதுக்கு ஐயாவுக்கு தான் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேங்க இந்த ஞான புரிதலை கொடுத்ததுக்காக. இது எப்படிங்க அந்த ஞான புரிதலும் கூட நான் அடையணும்னு சொல்லி முற்பிறவிலே அதாவது நல்லா கருமா பண்ணிட்டு வந்திருக்கமாங்க, அதாங்க எனக்கு ஒரு சந்தேகம் போதைக்கு. அதாவது எல்லாருக்குமே ஞானம் அடையணுங்கிறது எல்லாருடைய கடமை. அது இது நம்ம பிறப்புல புண்ணியம் பண்றோமா பண்ணலையாங்கிறதுலாம் கிடையாது. எல்லாருடைய கடமையுமே அது கடமைங்கிறது வந்து புண்ணியத்தொடச்சு பாவ புண்ணியத்தோட சேராது. கடமைங்கிறது எல்லாருக்குள்ள கடமை, நித்திய கடமைகள்ல ஒண்ணு. அதனால இது நம்ம கடமையை நம்ம கடமையில சரியா செஞ்சிருக்கோம். ரெண்டாவது, நீங்க கோபப்படுறது வந்து அத எப்படினாலுமே ஏதோ சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுதான் கோபமே வருது. அந்த நிர்வாகம் பண்ற உத்தியை கொஞ்சம் மாத்திக்கிடணும். கொஞ்சம் நம்ம வந்து ஹார்ஷா சொல்றத ஹியூமரஸா சொல்ற மாதிரி ஒரு இதை நீங்களா, அதாவது ஒரு தடவை முடிஞ்சது பிறகாவது ரெண்டாவது தடவை சொல்ல வேண்டிய வரும்போதாவது சொல்ல வேண்டிய விஷயத்த கம்யூனிகேட் பண்ண வேண்டிய விஷயத்த கொஞ்சம் ஹியூமர் கலந்து சொல்லிட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கும் புரிஞ்சுக்கிடும், நாமளும் வந்து சொல்ல வேண்டியதை கம்யூனிகேட் பண்ண மாதிரியே ஆயிரும். அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், அது நீங்களா கண்டுபிடிச்சுக்கலாம். முடிப்பாங்க அப்படி. சரிங்க. அந்த கோபப்படும் போது அந்த ஹியூமர் வந்து நீங்க சொன்னதை வச்சு நினைக்கிறீங்க. நம்ம ஞானம் அடைஞ்சோம், நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இவங்களுக்கு நம்ம அந்த வழி காட்டலாம்னு நினைக்கிறாங்க. நம்ம எவ்வளவுதான் சொன்னா அவங்களுக்கு அதுல ஆர்வம் வர மாட்டேங்குது. இதனாலதான் நான் தோணுது, என்னன்னு தோணுதுன்னா ஒருவேளை அவங்க அவங்களுக்கு அந்த என்ன சொல்ற போன பிறவியில் அந்த மாதிரி இல்லையோ, ஞானம் அடைதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, அது எப்படி எடுத்துக்கிறது எனக்கு தோணுங்க. எவ்வளவுதான் சொன்னாரு, எவ்வளவு பெரிய விஷயம் அவங்களுக்கு சிம்பிளா தான் இருக்கு. அதுவும் ஈஸியா சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கு. இது அவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது அவங்களுக்கு அந்த அதுல ஒரு ஆர்வமே இருக்க மாட்டேங்குதுங்க. அதை நம்ம எப்படிங்க எடுத்துக்கிறது? இல்ல, அதாவது வீட்டுல உள்ளவங்களுக்கு நம்ம வழி காட்ட முடியாது. அவங்களுக்கு ஒரு காட்டுற வழி என்னன்னு சொன்னா, நம்ம போற இடத்துக்கு அவங்களை கூட்டிட்டு போன அவ்வளவு. ஒரு முகாம் நீங்க கலந்துகிட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒண்ணு சொல்லி அவங்கள கலந்துகிட வச்சிட்டீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில ஒரு வார்த்தைகள் விழும், காதல விழும். பிறகு அந்த மாதிரி புரிஞ்சு பண்ண. ஆனே என்னுடைய வீட்டம்மாவுக்கு வந்து அவங்க கடைசியில புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஆனா நான் அவங்கள புரிஞ்சுக்கிடுறதுக்காக நான் எந்த முயற்சியும் எடுக்கல. அவங்களா வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க, நாம புரியாம இருக்கிறோமேங்கிற ஒரு ஆதங்கம் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிட்டு.
என்னதான் சொல்றான்னு சொல்லி அவங்களே கேக்குறதுக்கு முயற்சி பண்ணி அதை கேட்காம சொன்னா அட்வர்ஸ் எஃபெக்ட் தான் வரும், அதனால சொல்லக்கூடாது. ஆனா அதே நேரத்துல அவங்க இந்த மேட் வந்து அவங்க காதல உள்ளற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்களுக்கு அது ரீச் ஆகும். ஏன்னா சில நேரம் அவங்களுக்கு ரிலேட்டடான சம்பவம் ஏதாவது டிஸ்கஷன் ஆகும், அப்போ அவங்களுக்கு வந்து எல்லா நேரமும் வராது, ஏதாவது ஒரு டைம் அடிக்கடி வர்றதுனால அதை ஒரு இதா வச்சு நீங்க எப்பவுமே கூட்டிட்டு வரணும், ஒவ்வொரு தடவை வரும்போதுமே கூட்டிட்டு வரணும். சரி, ஐயாட்ட பேச விரும்புறேன்.